Hi students, welcome to Zero File. Now I am teaching exercise number 3.1, question number 10. If the equations x square plus px plus q and x square plus p dash plus q dash, ரெண்டு equation கொடுத்திருக்காங்க, have a common root. இதுக்கு ரெண்டு equation இருக்கும், one root அது common, அப்படி எடுக்கணும். And show that it must be equal to idha and idu indha rendu answer varanuma appo indha rendu equation ku root nale x oda value okay va appo adu vandu rendukume adhaavadhu indha problem ku rendu root kedaikum indha equation ku rendu root kedaikum indha rendu appo total etha roots aayachu 4 roots idhukku rendu root idhukku rendu root the four roots la ore root common a irukuma for example idhukku roots 2,3 nachukken இதுக்கு ரூட் வந்து 2,5 இருக்கு இப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்கு டோட்டலா 4 ரூட்ஸ் 2 இஸ் த காமன் எக்ஸாம்பிள் சும்மா சொன்னேன் இதே போல இங்க क्वेश्चनல இந்த இடத்த கொடுத்திருக்கறேன் 1 ரூட் காமன் அப்ப நான் என்ன எடுக்கறேன் அந்த ரூட்டை லெட் அது காமன் ரூட் பி லெட் த காமன் லெட் த காமன் ரூட் இஸ் ஆல்பா என்ன எடுத்துக்கறேன் இது காமன் ரூட் எப்படி எடுத்துக்கறேன் ஆல்பான்னு எடுத்துட்டேன் அப்போ இந்த ஈக்குவேஷன்ல போட என்ன வரும் ஆல்பா ஸ்கொயர் அதானே வரும் ஈக்குவேஷன் என்ன ரீலேட் பண்றேன் என்ன பண்றேன் x ஸ்கொயர் நேரா இதுல என்ன வரும் ஆல்பா ஸ்கொயர் வரும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் p ஆல்பா இது போடற கிடையாது சும்மா போட்டேன் ரைட்டா அப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் p ஆல்பா பிளஸ் q ரைட் இனி நம்ம இங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் எப்படினா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு படிச்சிட்டீங்களா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல போடணும் தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் டம் போடுவீங்க இந்த p p அப்புறம் q ஃபர்ஸ்ட்ல p எக்ஸ் டம் அடுத்து q அப்புறம் 1 இந்த கான்ஸ்டன்ட் டம் திருப்பி p ஞாபகம் இருக்கா கீழ வரும்போது இந்த p டாஷ் அப்புறம் q டாஷ் 1 p டாஷ் ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்ல p q 1 அதோட கோஎஃபிஷியன்ட் 1 திருப்பி p செகண்ட் ஈக்குவேஷன்ல p டாஷ் q டாஷ் இந்த 1 அப்புறம் p டாஷ் ஓகே ஓகேவா சரி இப்போ ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரூட் வந்து ஆல்பா ஓகே இப்போ இந்த ரூ காமன் ரூட்ஸ் ஆல்பா தானே அப்ப எப்படி போடுறோம் பாரு ஆல்பா ஸ்கொயர் இதுல போடு ஆல்பா ஸ்கொயர் இதுல வந்து ஆல்பா இங்க வந்து 1 நான் இப்படி انا ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணிக்கோ தேவையா x ஸ்கொயர் எப்படி போடலாம் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் p ஆல்பா பிளஸ் q 0 அந்த ஈக்குவேஷன்ல and alpha square plus p dash alpha plus q dash equal to 0 இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 10th ல வரும் the cross multiplication method ல நம்ம வந்து பண்ணுவோம் சால்வ் பண்ணும்போது first ல பாத்துக்கோ இப்போ என்ன போடுறேன்னா alpha square by alpha square by னு போட்டுட்டு first ல இப்படி cross பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி பண்ணுவோம் அப்ப என்ன வரும் p q dash பாரு p q dash माइनस पढ़ के पढ़ो p q डैश पढ़ा अच्छा अपरॉन p डैश q माइनस p डैश q सेकेंड ना पढ़ लाना अल्फा अल्फा पढ़ने बोले इन दोनों उन्हें इधर q q माइनस इधर ना पढ़ो इधर q डैश है ना q डैश इन दोनों q डैश इक्वल टू वन बाय लास्ट टाइम वन बाय पढ़ने बोले इन दोनों इधर वो उन्हें इधर p डैश माइनस पी पी डैश माइनस पी ऐसा चल इनी ये बात मुझे कंसीडर फर्स्ट टू टाइम्स फर्स्ट लेट का पॉइंट मुझे टू टाइम लाया किन्हें पढ़ना बारे फर्स्ट टू टाइम का बताइए कंपेयर पढ़ रहे हैं इन्हें बोलो अल्फा स्क्वायर बाय इतनी पी पढ़ रहे हैं पी क्यू डैश माइनस पी डैश क्यू इक्वल टू अल्फा बाय क्यू माइनस क्यू डैश இதுல என்னல கேன்சல் ஆகும் தெரியுமா பாத்து பாரு இதெல்லாம் கேன்சல் ஆகும்னா இந்த ஆல்பா அப்ப இங்க 1 இருக்கும் இங்க ஒரு ஆல்பா கட் ஆகும் இப்போ நமக்கு இங்க 1 இப்போ நம்ம ஆல்பா தான் காணோம் அப்படினா இது கிராஸ் இது மேல வரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம அதாவது இந்த ஒரு ஆல்பா இங்க ஆல் கட் ஆகும் போது இந்த ஆல்பா மட்டும் தான் இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் அதாவது தேர்ஃபோர் இந்த ஆல்பா ஆல்பா ஈக்குவல் டு இந்த டம் வந்து நியூமரேட்டர்ல இது 1 ஆகும் 1 இந்த டினாமினேட்டர் இது நேர் மேல வந்து இந்த இவ்வளவு டம் நியூமரேட்டர்ல வரும் அப்ப என்ன வரும் p q dash p q dash minus p dash q divided by இந்த டம் cross multiply பண்ணும்போது q
क्यू माइनस क्यू डैश फर्स्ट आंसर क्या है पी क्यू डैश माइनस पी डैश क्यू डिवाइड बाय क्यू माइनस क्यू डैश இப்ப என்ன ஆயிச்சு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு இந்த பாக்ஸ்ல போடு ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு இனி நெக்ஸ்ட் செகண்ட் நர் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்த இப்ப அடுத்து என்ன எடுக்கறேனா செகண்ட் தேர்ட் எடுக்கறேன் செகண்ட் என்ன கொடுத்திருப்பாரு ஆல்பா பை ஆல்பா டிவைடட் பை q minus q dash equal to 1 divided by p dash minus p is that ipo alpha la kandupidikanum alpha yeah alpha kandupidikare alpha la common root let the common root is alpha alpha la inda 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 term ivlo term numerator la appo enna varum q minus q dash divided by p dash minus p idha alpha appo alpha ku first or value kadachu ipo inna or value kadachirukku செகண்ட் வேல்யூ என்ன பாரு q minus q dash divided by p dash minus p அப்ப என்ன புரியுது ஈஸி क्वेश्चन தான் காமன் ரூட் ஆல்பா ஃபர்ஸ்ட் 2 ஐ யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும் அடுத்த ரெண்டு இந்த இதே இதே யூஸ் பண்ணும்போது இன்னொரு ஆல்பா ரெண்டுமே எப்படி இருக்கு கிடைச்சிருக்கா நம்ம எது கண்டுபிடிக்கணும் அது கிடைச்சாச்சு ஓகே ஈஸி क्वेश्चन தான் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்